அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மதிவதனி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேபி உங்கள் ஏஜ் குரூப் எங்கள் ஏஜ் குரூப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து என்னை கேட்ட உடனே, ஹரிஹரனா இவரா நான் பார்த்துருக்கேன், கான்சர்ட் பண்ணுவார், டிவியில் வருவார், பாடுவார், அவ்வளோதான், மற்றபடி பெருசாக அவரை பற்றி எதுவும் தெரியாது, பேசலாமா வேணாமா அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன். அப்போ சார் வந்து எனக்கு சாங்கும் வந்து அசைன் பண்ணல, இந்த சாங் தான் பேச போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இந்த சாரை பற்றி தேடி பார்க்கலாம், நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு போய் பார்க்கும்போது, நான் நிறைய வாட்டி இவரோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், ஆனால் அது இவர் தான் பாடினார்னு எனக்கு நேற்று தான் தெரியுமே. ஸோ இந்த இது இவர் தான் பாடினார், இது இவர் தான் பாடினார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ வாசகசாலைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, என்னுடைய தந்தை மூலமாக தான். ஏன்னா இந்த சாங் வந்து இந்த படம் சங்கமம், இந்த மூவி வந்துட்டு 1999 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நாங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் பார்ன். ஸோ நாங்கள் அப்போலாம் குட்டி குட்டியாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இந்த சாங்கில் வந்து எம்எஸ்வி போர்ஷன் வரும் இல்லையா, அந்த சாங்கை வச்சு என்னையும் என்னுடைய சிப்ளிங்கையும் வந்து மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அப்போ தான் இந்த சாங் வந்து எனக்கு பர்சனலாக, ஓ இப்படி ஒரு சாங் இருக்குது போல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். இதில் வர ஹீரோ பேர் ரஹ்மான். ஸோ ரஹ்மான் மாதிரி நாங்கள் அப்படி, நானும் ஒரு பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு நானே என்னை பாவிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி தலை சுற்றி விழுந்த காலம்லாம் இருக்குது இந்த பாட்டு. ஸோ அப்போ இந்த பாட்டோட லிரிக்ஸ் தெரியாது, இவர் தான் ஹரிஹரன், மியூசிக் டைரக்டர் ரஹ்மான், எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு வைப் க்ரியேட் ஆகும் சார் சொன்ன மாதிரி, அப்படியே ஒரு துள்ளல், ஒரு ஆடிகள், இப்போ கேட்கும்போது கூட காலெலாம் அப்படியே ஆடுது, அந்த மாதிரி ஒரு வைப் இருக்க பாட்டு தான் இது. ஸோ இந்த பாட்டில் வந்து ஹரிஹரன் எவ்வளோ ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த பாட்டு வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஏன்னா ரொம்ப காலம் கழித்து எம்எஸ்பி வந்து பாடினார் அப்படிங்கிறனால. ஆனால் எனக்கு நேற்று ஃபுல்லாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணி படித்ததுக்கப்புறம் என்னென்னா, இந்த பாட்டு வந்து பெருசாக பேசப்பட்டிருக்கு, ஆனால் ஹரிஹரனை கொண்டாடலையோ இந்த பாட்டுக்காக அப்படின்னு எனக்கு லைட்டாக தோணுச்சு. ஃபுல்லாகவே வந்து ஏ எம்எஸ்பி இருக்கார், ஏ ரகுமானும் எம்எஸ்பியும் இணைந்து இந்த பாடலை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேசப்பட்டதே தவிர, ஹரிஹரன் வந்து இந்த பாடலில் அவரோட வாய்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டீங்க, ஒரு கிளியர் கட்டாக இருக்கும், ஹை பிட்ச், திடீர்னு சாஃப்டாக பாடணும் அந்த மனமே, அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக எடுக்கணும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஹை பிட்ச்சுக்கு போயிட்டு திரும்பி அந்த ஸ்லோக்கு வரணும். ஸோ ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கிற ஒரு கலைஞரால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும், இந்த மாதிரிலாம் பாட முடியும். நெக்ஸ்ட்டு இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுரேஷ் கிருஷ்ணா வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ரெண்டு ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கு இடையில இருக்க ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு பேட்டில் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கிளாசிக், இந்தியன் கிளாசிக்கலுக்கும் ரூரல் ஃபோக்குக்கும் இருக்க அந்த ஒரு கிளாஷ் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஹீரோ வந்து ஃபோக் சைடு, ஹீரோயின் வந்துட்டு கிளாசிக் இந்தியன் ஸ்டைல். ஸோ இது ரெண்டு ஃபார்முமே மோதிக்கிற மாதிரியாக தான் இந்த கதைக்களமே வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இதில் எல்லா பாட்டுமே பெரிய ஹிட்டு. எனக்கு சௌக்கியமா ரொம்ப பிடிக்கும், மார்கழி திங்கள், அந்த மாதிரி நிறைய பாட்டு வந்து இந்த பாடலில் வந்து ரொம்பவே வைவ். அந்த காலகட்டத்தில் வந்து ரஹ்மான் வந்து நிறைய கிளாசிக்கல் ஹிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்க மாதிரி, ஆனால் திடீர்னு கிளாசிக்கலுக்கு ரஹ்மான் வந்துட்டாருன்னா அது கண்டிப்பாக பெரிய ஹிட்டு தான். ஸோ அந்த காலகட்டத்தில் ரஹ்மான் நிறைய கிளாசிக்கல் கொடுத்துட்டே இருந்தார். ஸோ இந்த படம் வந்து எல்லாமே கிளாசிக்கு, எல்லாமே பயங்கர ஹிட்டு அந்த காலத்தில். அண்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு வைரமுத்து சார் அவர்கள் தான் எல்லா பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி முன்னரில் இருந்த காலகட்டத்தில் ஒரு படம்னா அந்த படத்துக்கு ஃபுல்லாகவே இவங்க தான் வந்து பாடல் எழுதுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ எனக்கு அதை படிச்சுட்டு இவர் சொன்னோட கரெக்டாக லிங்க் ஆச்சு. ஸோ யா, இந்த படத்துக்கும் வைரமுத்து தான் ஃபுல்லாகவே லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்குள்ள ஒரு பாட்டுக்காக அவர் நேஷ்னல் அவார்டும் வாங்கியிருக்கார். நெக்ஸ்ட்டு ஹரிஹரன் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரொம்ப கிளியர் கட், எங்கேயுமே வந்து பிசுறு தட்டவே தட்டாது, மேலே போகணும்னா கிளியராக மேலே போகும், கீழேனா கரெக்டாக கிளியராக இறங்கும். ஸோ பேஸ் வயர்லேருந்து எடுக்கிறதா சரி, உள்ள டீப் த்ரோட்லேருந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலேருந்துமே கரெக்டாக வரும். ஸோ ஒரு நாள் வந்து அவரோட ஃபேன் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஸோ இவங்களை பற்றி இவ்வளோ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பாடுறீங்க, கம்போஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே, பட் இந்த ஒரு உங்களோட இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்க ஒரு பீப்புளை எவ்வளோ இம்பேக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ரசிகர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹரிஹரன் சொன்னது என்னென்னா, எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லைக் பீப்புள் வந்து என்னை அட்மையர் பண்ணுறாங்க, ஐ நோ என்னுடைய பாட, என்னுடைய இசை எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
அவங்கக்கிட்டே இருந்து வரும் இல்லையா ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதை வந்து நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு ஐ கிவ் இட் தம் பேக் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ரசிகர்களை ஒரு விஷயமாக மதித்து அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்துக்கிற ஒருத்தரால் தான் இந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டான ஒரு பதிலை சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹரிஹரன் சார் பற்றி நிறையாவே சொல்லிட்டீங்க. ஸோ அவர் நிறைய பேர் மிஸ் பண்ணதை மட்டும் நான் சொல்கிறேன். பத்மஸ்ரீ அவார்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு 2004. நிறைய ஸ்டேட் அவார்ட்ஸ், கேரளா ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஏஷியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். ஸோ அவர் நிறைய ஒர்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ கூட அவர் ஒரு மியூசிக் கம்போசர் அப்படின்னு இங்கே யாரோ பேசுறது எனக்கு சொல்லி தான் தெரியும். ஸோ அவரை பற்றி கற்றுக்கிறதுக்கு எனக்கு இந்த வாசகசாலையோட ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. நான் பேசுகிறத கேட்ட எல்லாருக்குமே நன்றி. நன்றி.